வணக்கம். ட்ரெண்டிங் டெடஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். நான் பிரியங்கா. இந்த வீடியோவில் நம்ம சிப்லாவுடைய Q2 ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். சிப்லா அவங்களுடைய சேல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பரில் 5520 கோடி. இதே போன செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 5038 கோடியாக இருந்தது. இந்த டைம் வந்துட்டு 5520 கோடியாக வந்து அதிகமாக இருக்குது. இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா 482 கோடி வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டரில் 5504 கோடியாக இருந்தது. இந்த டைம் வந்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது 16 கோடி வந்து இந்த டைம் வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த டைம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 4294 கோடி. இதே போன குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 4158 கோடி. இதே போன செப்டம்பரில் 3862 கோடியாக இருந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த டைம் வந்து அதிகமாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது. இந்த டைம் வந்து 22% இருந்திருக்கு. போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 24% இருந்தது. இந்த டைம் வந்து 22% வந்து கம்மியாக இருக்குது. அதே போன செப்டம்பரில் வந்து 23% வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்திருக்கு. போன செப்டம்பரோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுதும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இந்த டைம் வந்துட்டு 996 கோடி. இதே போன குவார்ட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா 996 கோடி தான் இருந்திருக்குது. போன செப்டம்பரில் 926 கோடியாக இருந்திருக்குது. நெட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 711 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இதே போன ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 715 கோடி காமிச்சிருக்காங்க. போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 4 கோடி வந்துட்டு கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட். இதே போன செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நெட்டு வந்துட்டு 665 கோடியாக இருந்திருக்குது. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 46 கோடி வந்துட்டு நெட்டு வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சிப்லா எப்படி மேலே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிப்லா பார்த்தீங்கன்னா நேற்றுத்தினுடைய லோ வந்துட்டு 900 ரூபா நேற்றுக்கு லோ வச்சுருக்கேன். அதே லோ பக்கத்தில் இன்றைக்கி இன்னத்தினுடைய லோ பார்த்தீங்கன்னா 903 ரூபா. நேற்றுத்தினுடைய லோ பக்கத்திலே வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. 924 ரூபா வரைக்கும் இன்றைக்கி மேலே போயிருக்கு. இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா 915 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இதிலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா தொடர் ஃபால், தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருந்த சிப்லா வந்துட்டு இப்போ வந்துட்டு மேலே போயிருக்கு. 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே வந்திருக்கு. இந்த கேண்டில் வந்து இந்த வாரத்தினுடைய கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்குது. இதிலிருந்து கொஞ்சம் சிப்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் டெடஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.